விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 திங்கட்கிழமை ஆனி மாதம் 24ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் என்ன, யாருக்கு சந்திராஷ்டமம், ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல காலை 7:22 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ஆயுள்யம் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திருதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 7:22 வரைக்கும். அதற்கப்புறமேல் பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான். இன்று ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை 108 காதுகளால் கேட்டுட்டு செல்வதும், சிவ ஆலயங்களில் 3 அவரை வளம் வருவதும், திருநீறு, வில்வம் இது போன்ற பொருட்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்வதும், தானம் கொடுப்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போலவே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன்னான நாளாக இன்றைய நாள். புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், பிரயாணங்கள் இங்க கிட்டத்துல தான், இந்த 22 தான் நம்ம ஸ்டைல், எப்பவும் சொல்லிக்காம போறது தானே. அட்டை உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டா எங்க கெத்து என்ன ஆகுறது அப்படின்னு, இந்த போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாலே கோபம் வரக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு, வரும்போது எங்க இருந்தாவது வரீங்கன்னு சொல்லிட்டு வரணும்ல, அதுவும் சொல்லாம வந்தா எப்படி? கொஞ்சம் போற இடத்த நம்ம அன்புக்குரிய உறவுகிட்டயோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்டயோ ஒரு வார்த்தை, இங்கே தான் இப்படி போயிட்டு போன உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அத்தாரிட்டேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், உங்களோட அதிகாரத்துவத்துக்கு உண்டான நாளாக இருக்கும். உங்களோட அதிகாரத்துக்கு எந்த குறையும் வராது மேஷராசி நேர்களே. அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட அதிருப்தி. இவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கல, அண்ணன் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல, தம்பி இப்படி எதிர்த்து பேசுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு, இந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, பங்காளி, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடுகள், அடந்த விரதம்லாம் வேற ஆரம்பிக்குதுன்னா பார்த்துக்கலேன், அப்போ கடுமையான விரதங்கள், ஆலய தரிசனங்கள், ஸ்தல யாத்திரைகள், அம்மன் ஆலயங்களில் பிரார்த்தனைகள் செய்து வளம் வர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். மாரியம்மன், காளியம்மன், எல்ல தெய்வ அம்மன் இவங்க எல்லாரோட தரிசனமும் உங்களுக்காக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்றது தான் செய்வேன், செய்யறது தான் சொல்வேன், இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் கேட்கக்கூடாது. இந்த 2000 சேர்த்து கேட்கறது, 1000 சேர்த்து கேட்கறது என்ன பழக்கம் அது? என்ன சொன்னமோ அதுக்குள்ளவே முடிங்க, அந்த கோட்டுக்குள்ளவே முடிங்க, கணக்கில் கரெக்டாக இருப்பேன், வரவு செலவில் நான் கரெக்டாக இருப்பேன், சொன்னது சொன்னபடி, கொடுத்தது கொடுத்தபடி, வாங்கினது வாங்கின படி அப்படின்னு, இந்த வாங்கினபடி கொடுத்தபடி சொன்னபடி இப்படிலாம் படிப்படியா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கலாம். படிப்படியான வளர்ச்சியை வாழ்க்கையில் சந்தித்து வரும் மிதுனராசி நேயர்களுக்கு 4 ஏற வேண்டிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். வெற்றிக்கான காரணங்கள், உங்களுடைய வார்த்தையை நிறைய பேர் உத்து கவனிப்பாங்க, டபார் டபார்னு கொட்டிடாதீங்க, யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறப்ப அதை பார்த்து கவனமா கொடுக்கறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்க வாக்குஸ்தானத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்கார், அப்ப உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும். கேளார் தகைய மொழிவதாம் சொல், கம்பன் வீட்டு கட்டு தரியும் கவி பாடும்னு மாதிரி மிதுனராசினியர்களே கவி பாடுவதற்கான ஒரு நாளாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, சிறுத்தனின் இடையாட இசை வேண்டுமா, காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா? அதாங்க இந்த டியூன் போடுறது, டியூன் போடுறது, உங்களுக்கு ஜாலரா போடுறதுக்குன்னே ஒரு 4 பக்கத்துல இருப்பாங்க, எஸ் பாஸ், ஆமா சார் அப்படின்னு, ஓவர் ஓவர் அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட தகவல் தொடர்பு, நீங்க சொன்ன வேலையை
கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படின்னு, கனக்கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரூஃப் பார்க்கறது, இந்த டிசைன் பார்க்கறது, ஆமாங்க இந்த கலர் பார்க்கறது ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்குது, எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக உண்டு. எதிர்பார்த்தபடி சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள், ஒரு குடுக்கல் வாங்கல், ஒரு பொருளாதாரம், ஒரு தன பிராப்தம், ஒரு மகிழ்ச்சி வளம் வர வேண்டிய ஒரு அமைப்பு, பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள். நமக்குதான் இந்த பர்ஃப்யூமை அப்படி ஸ்மெல் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, அந்த வாசனாதி திரவியங்களினுடைய அரவணைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், கடமைன்னு வந்துட்டா நான் கடமை வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கடகராசி நேர், அடடா கடமை கடமை வீரன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கால் கொஞ்சம் லேசா வலிக்கும் சார். இந்த கால் ரெண்டும் யாராவது இப்படி அமுக்கி விட்டா நல்லா இருக்கும் சார், ஜாயிண்ட் வலிக்குது, ஒரே நேரம் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. காலை தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், மடக்கி வச்சுட்டா நல்லா இருக்கும், காலை நீட்ட முடியல, காலை திருப்ப முடியல, காலை இங்கிட்டு போட முடியல அப்படின்னு கொஞ்சம் லேசா இடைஞ்சல் அப்படிங்கிறது இருக்கும் சார். கால் மட்டுமா இடைஞ்சலா இருக்கு, பல பேரோட மிஸ்கால் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு, இவங்க எல்லாம் மிஸ்கால் மட்டும்தான் கொடுக்குறாங்க, திருப்பி நம்ம தான் ஃபோன் அடிச்சு பதில் பேசணும் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் தொய்வுடனே இருக்கும். வட்டி, வரி, வாய்தா, கிஸ்தி, இதனுடன் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் இந்த பழைய வஸ்திரம்லாம் கொஞ்சம் அயன் பண்ணாமல் தான் போடுற மாதிரி ஒரு நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், அப்போ லாபம் தாயம் ஒன்று, நான் தான் வெற்றி பெறப் போகிறேன், வெற்றி கொடிக்கட்டு, போராட்டம் வெற்றியடைய வேண்டிய ஒரு நிலை, இந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ், இறுதி சுற்று, இறுதி கட்டம் அப்படின்னு, இந்த லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வளம் பெற வேண்டிய ஒரு அமைப்பு. இதை முடிச்சுட்டா இந்த 14வது கேள்வியை முடிச்சா 1 கோடி ரூபா தருவீங்களா, நம்ம இதை முடிச்சுட்டா எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு ஒரு சின்ன கமா போட்டு ஒரு செக் வச்சு கேட்டால் டிலேயிங் டாக்டிக்ஸும்பாங்க. டிலே பண்ணுறது ஒரு டாக்டிக்ஸா, உலகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அந்த ஸ்பீடாக நீங்களும் போங்க, அந்த ஸ்பீடாக நீங்களும் இருங்க, குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக பண்ணுங்க, பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தத்தை நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தோம்னா டென்ஷன் டென்ஷன் பார்ட்டிங்க, மென்ஷன் மென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. இங்கிட்டு நீங்கள் 1 ஹவர்ல சொல்லிடுவீங்கல்ல, என்னால் அதை சொல்ல முடியாது. சரி 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க, 2 ஹவர்ஸ்லேயாவது பதில் வந்துருமா, இல்லை அது இப்போதைக்கெலாம் சொல்ல முடியாது, உங்கள் அவசரத்துக்கு காரியம் ஆகாது, உங்கள் நேரத்துக்கு வேலையாகாது, ஷோ படபடப்பாக இருக்கு, எதிர்பார்ப்பாக இருக்கு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, இந்த நேரங்கட்ட நேரத்தில் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை தர வேண்டிய அமைப்பு இருக்கும். சந்திரனுக்கே இந்த படபடப்பு வருது, அப்புறம் உங்களுக்கு அந்த படபடப்பை சந்திரன் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஜோசம். அப்போது வண்ணங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது, கற்பனைங்கிறது இருக்காது சார். ரியாலிட்டி வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ப்ராக்டிகாலிட்டிங்கிறது அதை விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம், இதுக்காகவே எவ்வளோ பட்டாச்சு சார், நிறைய இழுத்து விட்டு கவர் பண்ணிட்டோம், அங்கங்கே தையல் போட்டு ஒட்டு போட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல, இந்த ட்ரெஸ்ஸு கெத்தாக இருக்குமா, இந்த கெத்தாக இருக்கணும், இந்த கெத்தாக பேசணும், கெத்தாக செய்யணும், கெத்தெல்லாம் முடியல சார், கெத்தான்னா கொத்தா அள்ளிட்டு போயிடுறாங்க, வட்டி கட்டி மாள முடியல, வட்டி கட்டி வேட்டி அவுந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஓ சந்திரனுக்கே வேஷ்டி அவுந்துடுது, அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்னு அளவுக்கு பெரிய இரிட்டேஷன் இருக்கும், இந்த இன்சூரன்ஸு, லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ், என்னங்க இதெல்லாம், என்னவோ உழைக்கிறோம் 10 ரூபா சம்பாதிக்கிறோன்னு இல்லாமல் மூக்க தொடசனா இப்படி தொடுறதை விட்டுட்டு என்னவோ இப்படிலாம் போய் தொடுறீங்க அப்படின்னு, இந்த யூனிட் லிங்க்டு பாலிசி, இந்த யூலிப்பு, அந்த பாலிசி, இந்த பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, இது எல்லா பாலிசியின் மீதும் ஒரு அதிருப்தி வருவதற்கான தருணம். இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட தெரியாம காசை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இந்த உலகம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு வள வீசும், கவனமா இருங்க விருச்சிக ராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் சார் பேக் பெயின் சார், முதுகு வலிக்குது சார், பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு சார், இந்த பேக்ல பேக்ல அப்படின்னு இந்த முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு இந்த டிடின்னு பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துடும். வந்து பாறேன் அப்படின்னு இந்த வச்சு பாரு எடுத்து பாருன்னா அடிவில் வருது நமக்காக தான் இருக்கும், அடி ஒன்றும் இடி மாதிரி தான் இருக்கும், ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா இன்றைக்கி மாட்டிப்பீங்க, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொன்ன கதை அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக வந்துடும். பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் மேலே பொய் சொல்லாமல்
குத்தத்தை ஒத்துக்கிற மெய்லாட் அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப நல்லது. இவரானர் குத்தத்தை ஒத்துக்கிற அப்படின்னு செஞ்ச தப்ப ஒத்துக்கிற தைரியம் நமக்கு வேணும். அது தவறாயிடுச்சுன்னா அதை மாத்தி அதை வந்து நான் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசாசினியர்களுக்காக உண்டு. அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தலும் விமர்சனம் விமர்சனம் சார். பொதுஜனம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சார் விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் அடிக்கிறது, உங்களை யாராவது கமெண்ட் அடிக்கிறது, நீங்கள் யாராவது கமெண்ட் அடிக்கிறது, நம்ம வயதா சும்மா இருக்காது. கருத்து கந்தசாமி, பேனா கந்தசாமி அப்படின்னு நான் கருத்து சொல்லியே தீர்வேன், எழுதியே தீர்வேன், பேசியே தீர்வேன்னு சொல்லக்கூடிய மகர ராசினியர்களுக்கு கருத்துக்களால் வில்லங்கம் அப்படிங்கிறது தான். அப்போது எதை எங்கே பேசணுங்கிறத யோசித்து பேச வேண்டிய ஒருத்தரணும். இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுங்க, ஆனால் பேச முடியலைங்களே அந்த நேரம் வரும்போது கோபம் கண்ணை மடைச்சிருது, ஆத்திரம் வந்துடுது, கிண்டி கிளங்கெடுத்துருவோம், குத்தி கிளங்கெடுத்துருவோம் அப்படின்னு இந்த கிண்டுறது குத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் கோபம் வந்துடும். கோபத்தை மறைக்க கற்றுக்கொண்டால், கோபம் சத்ருங்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டால் மகர ராசி நேயர்களுக்கு அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களும் குறுக்கு வழிகள் வேண்டவர் வேண்டாம். இந்த அங்கே அது வருதான், இங்கே இது வருதான், இந்த நெய்பர் செம்பி ரிலேட்டிவ் செம்பி, இந்த அவங்களுக்கு கிடைச்சிருச்சான் இவங்களுக்கு கிடைச்சிருச்சான், எனக்கு கிடைக்கலையா ஆதார் கார்டை மாற்றணுமா, இந்த அடையாள அட்டை அரசு அடையாள அட்டை ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்க வேண்டிய தருணம். காப்பி குடிக்கிற காப்பி இல்லை, ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி தேடி அலைய வேண்டிய ஒரு நிலை. சார் கடை இன்னும் திறக்கலையா, இங்கே இவங்க பிஸியாக இருக்காங்களாம், அடுத்த கடையை பார்க்க சொல்கிறாங்க, அங்கே அங்கே போக சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிற கடை ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம், இவ்வளோ கும்பல் இருக்குமா, இந்த கும்பலை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு கும்பலை பார்த்தா ஒதுங்கணும்னு நினைக்கிற கும்பராசினியர்களுக்கு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது வரும். அடுத்த இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்து கூட்ட நெரிசல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க, கணக்கச்சிதமாக எல்லா காரியத்தையும் முடிச்சுடுவீங்க. அதே மாதிரி எதிரியுடைய பலம் அதிகரித்திருக்கும். போராட்டத்திற்கு பிறகு மன்னன் அப்படிங்கிற அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு நிலை. பச்சை பசேர்ந்து இருக்க காய்கறிகள் புல்வெளி தளங்கள் தோட்டம் வாய்க்கால் துறவு பழ வகைகள் கனி வகைகள் இதெல்லாம் ஹெல்த்தி ஃபார் யூ பெட்டர் ஃபார் யூ, இதுதான் ட்ரெண்டாக அப்படின்னு இந்த ட்ரெண்டிங்கை நோக்கி போக வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. பெரிய அளவுக்கு உங்கள் பேரில் நீங்கள் ட்ரெண்டாகி நிற்பீங்க, அடுத்தவங்களுக்கும் ட்ரெண்டிங்கை கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரரை மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி வணக்கம். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.